இப்போ வந்து நம்ம 6 அங்கம் முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து 7வது அங்கம் ஆரம்பிக்க போறோம். இங்க வந்து சஷ்டாங்கேன ராட்சச வசீகரண ரூபம் பிரதான காரியம் பீஜவத்பிஹி யதாயதம் விப்ரகீர்ணைஹி அத்ர ஏகார்த்தி பாவம் உபநீதைஹி முகசந்தியாதேஹி அர்த்தைஹி நிர்வியூடம் அத ராட்சசேன சந்திரகுப்த சாச்சிவ்ய கிரகணத்வாரா தல்லக்ஷ்மி ஸ்திரீகரண ரூபஸ்ய நாடகஸ்ய பிரதானதமம் ஃபலம் உபகமயித்தும் சப்தமோ அங்கம் ஆரம்பியதே. ஸோ அவனை ராட்சசனை வசீகரண பூதமாக அந்த சஷ்டாங்கம் அமைஞ்சது. இப்போ வந்து சந்திர ராட்சசனை வந்து சந்திரகுப்தனுடைய சாச்சீவத்தை சச்சிவ பதவியை எடுத்துக்கிறதுக்கு அவனுடைய எடுத்துட்டு அவனுடைய தல்லக்ஷ்மி ஸ்திரீகரண ரூபஸ்ய நாடகஸ்ய பிரதானதமம் ஃபலம் அதுதான் பிரதானதமம். இந்த நாடகத்தினுடைய பலனே வந்து ராட்சசன் வந்து சந்திரகுப்தனுடைய மந்திரி பதவியை ஏற்றுக்கிறதுங்கிறது தான் இல்லையா. ஸோ அது வந்து இந்த 7வது அங்கத்தில் நடக்க போகிறது. ஆமாம். பூர்வாங்கே ரஜ்ஜுஹஸ்தேன புருஷேன நிவேதிதம் சந்தனதாசஸ்ய வத்தியஸ்தான நயனம் ஸ்ருத்வா ராட்சசஹ சசம்பிரமம் சஸ்திரம் உத்ஸ்ருஜ்ய வத்யஸ்தானம் பிரதி நிஷ்க்ராந்தஹ இத்யுக்தம் சம்ப்ரதி சயேவ சந்தனதாச விருத்தாந்தஹ அஸ்மின் அங்கே பிரபஞ்சதே இதி ஈதம் அங்காவதரணம் யத்ர ஸ்யாத் உத்தராங்கார்த்தஹ பூர்வாங்கார்த்த அனுசங்கதஹ இதி தல்லக்ஷணாத். ஸோ வந்து பூர்வாங்கமான அந்த ஷஷ்டாங்கத்தில் என்ன படித்தோம் அப்படின்னா ரஜ்ஜுஹஸ்த அந்த புருஷன் இருக்கான் இல்லையா, ஹூ வாஸ் அபவுட் டு ஹேங் ஹிம்செல்ஃப், ஞாபகம் இருக்கா? அவனால் என்ன நிவேதித்தம் அப்படின்னா சந்தனதாசனானவன் வத்தியஸ்தானத்துக்கு அழைச்சி கொண்டு போக போகிறாங்கிறத கேட்டுட்டு அந்த ராட்சசன் சசம்பிரமம் பரபரப்போட சஸ்திரம் உச்சரிஜிய சஸ்திரங்களை விட்டுவிட்டு வத்தியஸ்தானம் பிரதி புறப்பட்டான். என்ன அந்த சம்பிரதி அதே சந்தனதாசனுடைய விற்த்தாந்தத்தோட இந்த அங்கமானது ஆரம்பிக்க போகிறது. இதுக்கு பேர் அங்காவதரணம்ங்கிற ஒரு நாடக லட்சணம். பூர்வாங்கத்தில் இருக்கிற கதையை உத்தராங்கத்தில் இழுத்துங்கிறது சரியா. இப்போ படிக்க ஆரம்பிங்கோ. சப்தமோங்கஹா தாண்டாளன் வரான். யார் இந்த சாண்டாலகங்கிறது? ரெண்டு சாண்டாளா இருப்பா, யாராவா ஞாபகம் இருக்கா? கிடைக்கல நம்மள எதுக்கு இந்த மாதிரி ஒரு இந்த கொடூரமான காரியத்துக்கு ஈடுபடுத்துறார் அப்படின்னு சொல்லுவான் ஞாபகம் இருக்கா? சோ அவளா தான் இருக்கணும் இங்க. சித்தார்த்தகன் வந்து சொல்லுவான் சகலு சாம்பிரதம் ஆரிய சாணக்கிய ஆக்ஞப்தியா துவாபியாம் ஆவாபியாம் வத்தியஸ்தானம் பிரவேசிய வியாபாதைத்தவ்யா. யார? அந்த சந்தனதாசனை சக்ரோதம் அந்த சமித்தார்த்தகன் சொல்லுவான் கிம் ஆரிய சாணக்கியஸ்ய காதக ஜனக அந்யக நாஸ்தி ஏன ஆவோ ஆவாம் ஈதிருஷேஷு அதிநிருஷம்சேஷு நியோகேஷு நியோஜயதி. ஞாபகம் இருக்கா? இவ்வளோ கொடூரமான ஒரு காரியத்தில் நம்மளை ஈடுபடுத்துகிறாரே, அவளுக்கு வேற ஆளுக்கு அவருக்கு சாணக்கியனுக்கு வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்னு கோபமாக சொல்லுவான். ஸோ இந்த சாண்டாளனாக இருக்கிறவா அவள் ரெண்டு பேராக தான் இருப்பான் பின்னாடி தெரியும் நமக்கு மேலே. தத பிரவிஷதி சாண்டாளக என்ன இருக்குங்கறத படிக்கிறேன். விபவான் குலம் கலத்திரம் தத் பரிஹரத விஷமம் ராஜாபத்தியம் சுதூரேன அப்படிங்கிறான். ஸோ எதி பிராணக விபவகா குலம் குலம் கலத்திரம் ச ரக்ஷித்தும் மண்யத்வம் நீங்கள் நினைச்சேள் அப்படின்னா தஸ்மாத்து இதை வந்து இந்த ராஜாபத்தியத்தை விட்டுடு, இந்த ராஜகாரியத்தில் ஈடுபடாதேங்கிறான்.
சரியா? நிருபத்துக்கு அபத்தியம் அப்படிங்கிறது அஹிதம். ராஜாவுக்கு நீ வந்து எதி இச்சத, நீ வந்து உன்னுடைய பிராணன், உன்னுடைய விபவம் சொத்து, உன்னுடைய குலம், உன்னுடைய கலத்திரம், உன்னுடைய ஐ மீன் ஒய்ஃபு எல்லாரையும் எதி இச்சதாக ரட்சித்தும், நீ வந்து காப்பாற்றணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா என்ன அப்படின்னா, தத் பரிகரத விஷமம் ராஜ அபத்தியம் சுதூரேன. சுதூரேன நீ வந்து இந்த பரிகரத விஷமம் மாதிரி இருக்கிற இந்த விஷமம் ராஜா அபத்தியம் பரிகரத சுதூரேன. இந்த அபத்தியம் அப்படிங்கிறது அஹிதம், அந்த ராஜாவுக்கு வந்து அஹிதம் ஹிதம் இல்லாத விஷயம், கெட்டது விளைவிக்கிற விஷயத்த செய்யறதுங்கிறத விட்டுடு அப்படின்னு சொல்கிறான். ராஜாவுக்கு அகெயின்ஸ்டாக போனேன்னா உனக்கு வந்து கஷ்டத்தில் தான் புரிய போய் முடியும். மேலே அடுத்த ஸ்லோகம் படிங்கோ. புருஷஸ்ய வியாதிஹி மரணம் வா சேவித்தே அப்பத்தியே ராஜாபத்தியே புனக சேவித்தே சகலம் அப்படி குலம் மரியதே. பவதி புருஷஸ்ய வியாதிஹி மரணம் வா சேவித்தே அப்பத்தியே. ஸோ வந்து இங்கே என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒருத்தனுக்கு வந்து வியாதியால் பாதிக்கப்பட்டான்னு வச்சுக்கோங்கோ, அவன் வந்து அபத்தியே அப்பி சேவித்தே புருஷஸ்ய வியாதிஹி வா மரணம் பவதி புனக ராஜ அபத்தியே சேவித்தேஹி சகலமபி குலம் மிரியதே. அதுதான் இங்கே அன்வயம். அபத்தியே அப்பி அதாவது ஒருத்தனுக்கு வந்து உடம்புக்கு வந்துருத்தோ, உடம்புக்கு வந்ததுன்னா மெடிசன் எப்படி அப்படின்னா முதல்ல பத்தியத்தில் போடுவா. அந்த பத்தியம்ங்கிறது அபத்தியம்ங்கிறது இங்கே என்ன அப்படின்னா வேண்டாத வஸ்துக்களை சாப்பிட்றது. அதை சேவித்தே, சேவித்தேங்கிறது இங்கே வந்து புக்தே சத்தின்னு அர்த்தம். அபத்தியே அப்பி அஹிதத்தை விளைவிக்கிற வஸ்துக்களை சேவித்தே சாப்பிட்ட பொழுதிலும் புருஷஸ்ய ஒரு மனிதனுடைய வியாதிஹி அவனுடைய அந்த வியாதியானது வா மரணம் பவதி அவனுக்கு வந்து அந்த வியாதியிலேருந்து ஒரு மரணம்ங்கிறது சித்திக்கலாம். புனக பூயக ராஜ அபத்தியே சேவித்தே நிச்சயேன சகலமபி குலம் மிரியதே. அதாவது அபத்தியகரமான வஸ்துக்களை சாப்பிட்டால் மரணம் விளைவிக்கலாம், விளைவிக்காமலும் இருக்கலாம் அப்படின்னு அந்த வாங்கிற வார்த்தையை போட்டிருக்கார். அதனால் அவளுக்கு வந்து கெட்டது நடக்கலாம், நடக்காமையும் இருக்கலாம். ஆனால் ராஜாங்கிற ஒரு ராஜாவினுடைய ராஜா பத்தியே ராஜாவுக்கு வந்து அஹிதமான அனிஷ்டகரமான விஷங்களை சேவித்தே செஞ்சான்னா நிச்சயேன நிச்சயமாக சகலமபி குலம் ரியதே, ஃபுல் குலமும் அழிஞ்சு விடும். சரியா? நமக்கு வியாதி வந்து அந்த அஹிதகரமான விஷயங்களை சாப்பிட்டா அதுக்கு வந்து விபரீத பலங்கிறதுனுடைய ப்ராபபிலிட்டி வந்து எஸ் ஆர் நோ எய்தர் ஆறில் இருக்கும். ஆனால் ராஜாவுக்கு துரோகம் பண்ணி அவனுக்கு அஹிதமாக ஏதாவது ஒன்று பண்ணோன்னா அதில் டவுட்டே கிடையாது. இங்கே வந்து ராஜ துரோகம் பண்ணுறவாளுக்கு கிருதே சதி புனகி நிச்சயேன சகலம் குலம் மிரியதே ராஜ ரோஷாத்து சர்வேஷாம் விநாசக பவதி இத்தியர்த்தா. இங்கே வந்து சாதாரணமாக வியாதியினால் அதில் வந்து ஒரு அபத்தியம் இருந்துட்டா வா இதுவாக இருக்கும். மரணம்ங்கிறது மரணத்தினுடைய பிரசக்தி வந்து எய்தராராக இருக்கும். ஆனால் ராஜா கிட்ட ஒரு அஹிதம் பண்ணிட்டேன்னா குலமே வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறதுல வித்திரேக அலங்காரம் இந்த புக்கில் போட்டிருக்கார். அத்த உபமானி பூத்தாத்து சாதாரண அபத்தியாத்து ராஜ அபத்தியஸ்ய அதிக அகல்யாணகாரித்துவ வர்ணனாத்து வெதிரேக அலங்கார. சாதாரணமாக இருக்கிறதுல அவ்வளோ த எஃபெக்ட் வில் நாட் பி தட் பேடு ஃபார் ஆர்டினரி அபத்தியம், பட் ராஜா அபத்தியத்துக்கு அதனுடைய எஃபெக்ட் வந்து வில் பி மோர். சரியா இருக்கா? ஆ மேலே படிக்கோ. தத்யதி ந பிரதீத தத்ர பிரேக்ஷத்வம் ஏனம் ராஜா அபத்தியகாரிணம் ஸ்ரேஷ்டி சந்தனதாசம் சபுத்திர கலத்திரம் பத்தியஸ்தானம் நீயமானம் ஆரிய கிம்பனத அஸ்தி அஸ்ய கோபி மோக்ஷ உபாய இதி ஆகாஷி கிருத்வா ஆரியாக அஸ்ய அஸ்தி அமாத்திய ராட்சசிய கிரகஜனம் எதி சமர்ப்பயதி
पुनः आकाशे किं बनत एषः शरणागत वत्सल आत्मनः जीवित मात्रस्य कारणे ईदृशम् अकार्यं न करिष्यति इति आर्याः तेन हि अवतारयत अस्य अवतारयताः अवधारयत अस्य अस्य सुकाम गति किम इदानीं युष्माकं अत्र प्रतीकार विचारेण இப்போ என்ன சொல்கிறான் தத் எதின பிரதீத உனக்கு வந்து ஸ்டில் கன்வின்ஸ் ஆகலைனா ஸோ இங்கே வந்து தத் எதின பிரதீத உங்களுக்கு வந்து அதில் கன்வின்ஸ் ஆகலைனா தத் அத்திர பிரேக்ஷத்வம் ஏனம் இங்கே இவரை பாருங்கள் என்ன அப்படின்னா ஏனம் யார் ராஜா ராஜா அபத்தியகாரினம் சிரேஷ்டி சந்தனதாசம் ராஜாவுக்கு கெடுதலை விளைவெடுக்கும் நினைக்கிற காரியத்தில் இறங்கி கொண்டிருக்கின்ற இந்த சந்தனதாசனை சபுத்திர கலத்திரம் வத்தியஸ்தானம் நியமானம் பிரேக்ஷத்துவம் ஸோ வந்து அவன் புத்திரனோடையும் கலத்திரன் ஒய்ஃபோடையும் வத்தியஸ்தானம் நியமானம் அவனை வந்து வத்தியஸ்தானத்துக்கு அழைத்து கொண்டு செல்கின்றவனான அந்த சந்தனதாசனை பிரேக்ஷத்துவம் பாருங்கோ அவன்தான் சாட்சி ராஜாவுக்கு அகென்ஸ்டாக போனால் உன்னுடைய நிலைமை என்ன ஆகுங்கிறதுக்கு அவன் வந்து எடுத்துக்காட்டாக இங்கே இருந்துட்டுருக்கான் என்ன அப்படின்னா ஆகாஷே ஸ்ருத்வா மே யாரோ கேள்வி கேட்டு பதில் சொல்கிற மாதிரி ஆர்யாஹா கிம் பணத்த என்ன கேட்குறீங்கோ என்ன சொல்கிறீங்கோ அஸ்தி அஸ்திய கோபி மோக்ஷ உபாயாயி இவனுக்கு வந்து விடுதலையாகிறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறீளா ஆர்யா ஆர்யாஹா அஸ்தி அமாத்திய ராட்சசஸ்ய கிரகஜனம் எதி சமர்ப்பயதி இருக்கு அவனுக்கு மோக்ஷ உபாய அஸ்தி தஸ்ய எப்படி எப்படி எதனால் கிடைக்கும் அவனுக்கு மோக்ஷா அப்படின்னா ராட்சசனுடைய கிரகஜனம் எதி சமர்ப்பயதி ராட்சசனுடைய வீட்டு மக்களை அவனுடைய குடும்பத்தாரை அவன் வந்து ராஜா கிட்ட சரண்டர் பண்ணிட்டான்னா அவனுக்கு வந்து மோக்ஷ உபாயம் இருக்குது புனர் ஆகாஷே திருப்பி ஆகாஷத்தில் காதை கேட்டுண்டு கிம்பணத்தை என்ன சொல்கிறீங்கோ ஏஷ சரணாகத வத்சல ஆத்மன ஜீவித மாத்திரஸ்ய காரணேன ஈதிருஷம் அகாரியம் ந கரிஷ்யதி இது ஏஷக அதாவது ஏஷகாங்கிறது இவன் இந்த சந்தனதாசனானவன் சரணாகத வத்சல சரணம் அடைந்தவாள்கிட்ட ரொம்ப வந்து ஒரு அதுக்கு விருதமாக போக மாட்டான் அவகிட்ட ஒரு வாத்சல்ய பாவத்தோடு இருக்கின்ற ஏஷக இந்த சந்தனதாசனானவன் ஆத்மன ஜீவித மாத்திரஸ்ய தன்னுடைய ஜீவனத்துக்கோசரம் தான் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்கோசரம் காரணேன அந்த காரணத்தை குறித்து ஈதிருஷம் அகாரியம் ந கரிஷ்யதி இந்த மாதிரி ஒரு அகாரியத்தை செய்ய மாட்டான் அகாரியம்ங்கிறது என்னது சப்மிட்டிங் ராட்சசாஸ் ஃபேமிலி டு சந்திரகுப்தா தன்னை ரட்சிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தன்னை காப்பாற்றிக்கணுங்கிற ஒரு காரணத்தினால அவன் வந்து அமாத்திய ராட்சசனுடைய ஃபேமிலியை வந்து இந்த மாதிரி சந்திரகுப்தன் கையில் ஒப்படைச்சுட மாட்டான் அப்படின்னு சொல்கிறான் ஆர்யாக தேனையி அவதாரயத அஸ்ய சுகாம் கதி அதுலேருந்தே வந்து தெரிஞ்சுக்கோங்கோ இவனுக்கு வந்து நல்ல சுகம் கத்தியும் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சுகாம் கத்தியும் சரணாகத ரக்ஷண புண்ணியன உத்தமலோக பிராப்திகி பிராப்தம் இது பகிரர்த்தக ஸோ வந்து சரணாகத்தை யாரை வந்து சரணாகத்தின்னு இவங்கிட்ட அடைஞ்சி அவளை காப்பாத்தினானா அப்படிப்பட்டவனுக்கு வந்து ஒரு சுகமான கதி உத்தமலோக பிராப்தி அப்படிங்கிறது அர்த்தம் இன்னொன்று வந்து கூடம் என்ன அப்படின்னா ராட்சச பிராப்தியாக பந்த மோச்சனாத்து சுக பிராப்தம் இது கூடம் இப்போ வந்து ராட்சசனை அடைஞ்சுட்டானா பந்த மோச்சனாத்து சுக பிராப்தம் இது கூடம் பந்த மோச்சனத்திலேருந்து ஒரு சுகங்கிறது அனுபவிக்கப்படும் அதாவது ராட்சசன் வந்து சரண்டர் ஆயிட்டான் அப்படின்னா ஹீ வில் பி ரிலீஸ்டு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கூடம் இங்கே வந்து இதுவாக என்ன சொல்கிறான் அப்படின்னா பகிரர்த்தம் என்ன அப்படின்னா மற்றவாளுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கோ அவனுக்கு வந்து சுகாம் கத்தியும் தான் தேன சுகாம் கத்தியும் எதுக்கு தேன அவனை வந்து இந்த மாதிரி சரணாகத்தை வச்சலேன அந்த வந்து சரணாகத்தம் அடைஞ்சவாளுக்கு ரக்ஷணை பண்ணான்னா அதனால் உத்தம லோக பிராப்திங்கிறது நிச்சயம் அதனால் இதை தெரிஞ்சுக்கோ கிம் இதானியம் யுஷ்மாகம் அத்த பிரதீகார விசாரேன இதுக்கு இதில் வந்து உங்களுக்கு வந்து விருதமான ஒரு வச்சனம் தேவையே இல்லை ஒரு விசாரம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறான் மேலே பிரவிஷதி द्वितीय चांडाल अनुगतः वद्य वेषधारी शूलं कंदेन आदाय
कुटुम्बिन्या पुत्रेण अनुगम्यमानः चन्दनदास ततः प्रविशति उनूरु चाण्डालनोड अनुगतः வத்தியவேஷதாரி அந்த கொல்ற போகிறதுக்கு என்ன ஒரு அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த சூலம் மேலே பண்ணப்பட்டு அவனோட ஸ்கந்தத்தில் இருக்குது அதை எடுத்துண்டு குடும்பின்யா புத்திரேன சக ச அனுகம்யமான சந்திரதாசக தன்னோட ஒய்ஃபு தன்னோட புள்ள ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா அவனை அப்படி வர சந்திரதாசன் வரான் மேலே சந்திரதாசம் உதாசீனேஷு இத்தரேஷு வா விசேஷஹ அஸ்தி ததாஹி ஓகே சோ சந்திரதாசன் வந்து சபாஷ்பம் கண்ணீரோட சொல்கிறான் ஹாதிக் ஹாதிக் அஸ்மாதிருஷானாம் அப்பி நித்தியம் சாரித்திரபங்க பீரூனாம் ஸோ என்ன மாதிரி இருக்கிறவாளுக்கு கூட என்ன மாதிரி இருக்கிறவாளுக்கு கூட அப்படின்னா என்ன மாதிரியான அவன் நித்தியம் சாரித்திர பங்க பீரூனாம் அஸ்மாதிருஷானாம் எப்பொழுதும் தன்னுடைய சரித்திரத்துக்கு சாரித்திரியத்துக்கு கேரக்டருக்கு ஒரு பங்கம் வந்துடுமோ அப்படின்னு சதாசர்வகாலம் பயந்து கொண்டு அதனாலேயே தப்பு காரியத்தில் எதிலையும் ஈடுபடாமல் இருக்கின்ற என்னை போல மனிதர்களுக்கும் கூட என்ன அப்படின்னா சோர ஜன உச்சிதம் மரணம் பவதி சோரனுக்கு ஒரு உச்சிதமான ஒரு திருடனுக்கோ ஒரு கொள்ளக்காரனுக்கோ என்ன விதமான ஒரு மரணம் சித்திக்கணுமோ அந்த மாதிரி ஒரு மரணம் வந்து என்ன மாதிரி ஆட்களுக்கு கூட வருமா அப்படின்னு நான் நினைக்கிறேன் நமஃப் கிருதாந்தாய அந்த கிருதாந்தனுக்கு நமஸ்காரம் புரியுறதா ஐ நெவர் தாட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மரணம் சித்திக்கும்னு எது பண்ணாலும் அந்த மிருச்சக்கட்டிக்கத்தில் வரும் இல்லையா யாரும் பார்க்க மாட்டா நீ செய்ய அப்படின்னு அந்த இவன் சொல்லுவான் 365 டேஸும் 24 டேஸும் ஆகாஷம் பார்த்துட்டுருக்கே வாயு பார்த்துட்டுருக்கே அப்படின்னு அவன் சொல்லுவான் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அந்த வட்டன் திருப்பி அதனால் நான் பயந்துட்டுருக்கேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவன் தப்பு நம்ம பண்ணுற தப்பு மற்றவா பார்க்கலங்கிறதுனால பண்ணாத ஆள் இல்லை எப்போ பார்த்தாலும் தன்னுடைய சாரித்திரியத்துக்கு ஒரு பங்கம் வந்துடும்ங்கிறது ஒன்று செல்ஃபுக்கு அகெயின்ஸ்டாக போகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி அப்படிப்பட்ட என்ன மாதிரி ஆட்களுக்கு கிருத்தாந்தனால் இந்த மாதிரி ஒரு எண்டு ஒரு சமாப்தி வந்து விளைவிக்க முடியும் அப்படின்னா நமக்கு கிருத்தாந்தாய என்ன மாதிரி ஒரு விளைவு அப்படின்னா ஒரு திருடனோ ஒரு கொள்ளக்காரனோ அவனை தான் இந்த மாதிரி சூலத்தில் ஆரோப்பம் பண்ணி சாவடிப்பா ஒரு ஃப்ரெண்டை ரக்ஷணம் பண்ண எனக்கு இந்த மாதிரி ஒரு கதி வருமா அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிறான் அதுவா ந நிருஷம்சானாம் உதாசீனேஷு இதரேஷு வா விசேஷோ அஸ்தி ஸோ வந்து ஹிருதயமே இல்லாதவாளுக்கு நிருஷம்சானாம் நிர்தயமான ஒரு வியக்தி இருக்கான் அவனுக்கு வந்து உதாசீனேஷு இதரேஷு வா விசேஷோ ந அஸ்தி புரியுறதா அவளுக்கு வந்து தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ உதாசீனகன்னா நிரபராதி ஒரு நிரபராதிக்கும் இதரேஷு அபராதிகளுக்கும் பிட்வீன் தம் அவனுக்கு வந்து வித்தியாசமே பார்க்க தெரியாது புரியுறதா இஆர்சி அது நிருஷம்சானாம் உதாசீனேஷு இதரேஷு வா விசேஷ அஸ்தி நிர்தயமான ஒரு ஜனங்களுக்கு அபராதி யாரு நிரபராதி யாருன்னு பிரித்து தெரிஞ்சிக்கிற அளவுக்கு புத்தி இல்லை நல்ல வாக்கியம் அது மேல ஆமிஷாணி மரண பயனி ஜீவந்தம் வியாகானாம் முக்க முக்த்வா ஆமிஷானி மரணபயேன த்ரிணைர் ஜீவந்தம் வியாதானாம் முக்தஹரிணம் ஹந்தும் கோ நாம நிர்பந்தஹ ஸோ வந்து என்ன சொல்கிறான் மரணபயேன ஆமிஷானி முக்த்வா த்ரிணைஹி ஜீவந்தம் முக்தஹரிணம் ஹந்தும் வியாதானாம் கோ நாம நிர்பந்தஹ மரணபயேன மரணத்திலேந்து ஒரு பயம் அந்த பீதி அந்த பயேன அந்த பீத்தியா ஆமிஷானி அப்படின்னா மாம்சங்களை முக்துவா விட்டுவிட்டு திருணைஹி ஜீவந்தம் திருணத்தை மாத்திரம் சாப்பிட்டுருக்கிற இந்த முக்தஹரிணம் அப்படின்னா ரொம்ப சரள சுபாவமாக இருக்கின்ற இந்த மிருகம் இந்த மான்கள் அவைகளை ஹந்தும் வியாபாதையுதும் வியாதானாம்
இந்த வேட்டைக்காரர்களுக்கு கோணாம நிர்பந்த அவளுக்கு என்ன பெரிய ஒரு ஆக்ரஹ அதிசயம் அதில் அது அவள அந்த அந்த மாதிரி ஒரு மிருகங்களை கொள்றதுல அவளுக்கு என்ன ஏன்னா அவைகளே ரொம்ப சாது சரள சுவாவத்தோடு இருக்குது எதுலேயும் மாட்டிக்க வேண்டான வெறும் திருணத்தை தான் சாப்பிட்ற மிருகங்கள் அவைகள் அப்படிப்பட்ட மிருகங்களை கொல்வதற்கு இந்த வேட்டைக்காரர்களுக்கு இந்த ஹண்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான ஒரு நிர்பந்தம் அவளுக்கு என்ன ஒரு ஆக்ரஹ அதிசயம் அதை அடிக்கணும் அப்படிங்கிறதுல அவளுக்கு என்ன அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து அதிசயோக்தி இருக்குது திருஷ்டாந்தம் இருக்குது அத்த யதா வியாதஹ முக்தஹரிணம் நிஹந்தி ததா சாணக்கியோபி நிர்தோஷம் மாம் இதி சரியா அது ஒன்று இன்னொன்று அந்த பேரலில் சொல்லிட்டு தன்னோட இதை சொல்கிறான் இங்கே வியாதன் வந்து சாணக்கியன் இவன் வந்து அந்த மான் ஒன்றுமே வாண்டான்னு ரொம்ப சரள சுபாவத்தோடு இருக்கின்ற இந்த மாதிரி புருஷர்களை அவன் அடிக்கிறாங்கிறது ஒன்று சொல்கிறான் இன்னொன்று வந்து ஹரிணக அந்த இவா இருக்கு இது இருக்கு பாருங்க மிருகங்கள் அந்த மான்கள் அவைகள் வந்து ஸ்வபாவத்தோ வந்து திருணம் சாப்பிட்றது தான் மரண பயேன ஆமிஷானி முக்துவாலாம் இல்லை அவைகள் புரியுறதா உயிரை காப்பாற்றிக்கணுங்கிறதுனால மாம்சத்தை விட்டுவிட்ட அந்த ஹரிணங்கள் கிடையாது அவைகள் வந்து ஸ்வபாவத்தோ அவைகள் வந்து புல்ல சாப்பிட்ற மிருகங்கள் தான் அப்படி இருக்கிற அந்த ஹரிணங்களினுடைய மரண பயேன அமிஷத்தியாக அசம்பந்தேயபி தத் சம்பந்த உக்திஹி அதிசயோக்தி ஓகேவா இன்னொன்று வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா அப்ரசுத்த பிரசம்சாவும் இங்கே சொல்லலாம் மான் அண்டு வியாதனுடைய அப்பிரஸ்துதமான விஷயத்தை சொல்லிட்டு அதனால் நான் உங்களுக்கு பிரஸ்துத்தமாக இதில் என்ன தெரியறது அப்படின்னா சந்திரதாசன் சாணக்கியனோட விஷயமும் தெரியறது சரியா ஆமாம் இது மூணு ஒன்றுக்கு ஒன்று அங்காங்கி பாவேன இருக்கு அதனால இங்கே அதனுடைய சங்கரமும் இருக்கு சமந்தாத் அவலோக்கிய போஹோ பிரிய வயசிய விஷ்ணுதாச கதம் பிரதிவச்சனோபி ந மே பிரதிபத்தியசே அதவா துர்லபாக அத்தவ தே கலு மனுஷா யக ஏதஸ்மின் காலே திருஷ்டபத்தே அப்பி திஷ்டந்தி சபாஷ்பம் ஏதே அஸ்மத் பிரிய வயசியாக அசுரு பார்த்த மாத்திரேன கிருத்த நிவாபசலீலா இவ கதமபி பிரதி நிர்வர்த்தமானாக சோக தீனவதனா பாஷ்ப குருவியாக திருஷ்டவியாக திருஷ்டியாக மாம் அனுகச்சந்தி இது பரிக்கிராமதி சரி சமந்தாத் அவலோக்கிய போ பிரிய வயசிய விஷ்ணுதாச கதம் பிரதிவச்சனம் அப்பி ந பிரதிபத்தியசே விஷ்ணுதாசன்கிறவன் தான் இப்போ அந்த கயிறு போட்டுருக்க புருஷன் சொன்னானே அந்த இவனுடைய ஃப்ரெண்டு ஹே போ பிரிய வயசிய விஷ்ணுதாச கதம் பிரதிவச்சனம் அப்பி நமே பிரதிபத்தியசே அப்படின்னா எனக்கு வந்து நீ பிரதிவச்சனம் கூட கொடுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்கிறான் அதவா துர்லபாக தேகலு மனுஷாக ஏதஸ்மின் காலே திருஷ்டிபதே அப்படி திஷ்டந்தி அதாவது அதுவா இல்லைனா துர்லபாக மனுஷாக மனுஷாக ஏதஸ்மின் காலே திருஷ்டிபதே அப்படி திஷ்டந்தி ரொம்ப இந்த மாதிரி மனிதர்கள் கிடைக்கவே மாட்டா மனுஷாக துர்லபாக ஒன்ன மாதிரி ஏதஸ்மின் காலே திருஷ்டிபதே அப்படி திஷ்டந்தி அப்படின்னா சி இந்த மா அந்த விஷ்ணுதாசன்கிறவன் இந்த கான்டெக்ஸ்டில் இல்லை சரியா இந்த மாதிரி ஒரு ஸ்தித்தியில் என்னை பார்க்கறதுக்கு வரணும் அப்படின்னா அந்த மாதிரி மனிதர்கள் துர்லபாகனா இங்கே அவன் நெகட்டிவாக சொல்லலை பாசிட்டிவாக தான் சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் என்னை பார்க்கணும் அப்படிங்கிறதே ரொம்ப கடினமான ஒரு விஷயம் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நான் நீ வராட்டி கூட உன்ன மாதிரி துர்லபாக மனுஷாக என்னுடைய திருஷ்டிபதே திஷ்டந்தி என்னுடைய ஒரு இமேஜினேஷனில் நீ நிற்கிற மாதிரியே நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு நான் இன்டர்பிரட் பண்ணுறேன் இதை சரியா மேலே சபாஷ்பம் ஏதே அஸ்மாக்கம் பிரிய வயசியாக அஸ்ருபாதம் பாத மாத்திரேன கிருத பிரதீகாராக ஸ்வசரீரைஹி கதமபி நிவர்த்தமானாக பரிவர்த்தித சோக
वद शोकदीनवदना बाष्पगुरुकया दृष्ट्या माम अनुगच्छन्ति मेलुम मत्त फ्रेंड्स इरुकाले एते अस्माकं प्रियवयस्याः एन्नुडैय मत्त फ्रेंड्स एल्लाम इरुकाले अवालाम एप्डीना अश्रुपातन मात्रेण कृत प्रतीकाराः अवालाल एन्ना इदुक्कु ओरु उपायम कोडुक्क मुडियुम अप्डीना वेरुम अश्रुपातन मात्रेण कण्लेंद जलम ओळियिरदु अवालुक्कु पोळुगिरदु पोळियिरदु कण्लेंद जलम அது ஒரு உபாயம் தான் பண்ண முடியும் அவளால் வேறு எதுவும் பண்ண முடியாது ஸ்வசரீரைஹி கதமபி நிவர்த்த நிவர்த்தமானாக பரிவர்த்தித பரிவர்த்தித சோக தீனவதனா ஸோ வந்து தன்னுடைய ஷரீரைஹி கதமபி நிவர்த்தமானாக அப்படின்னா அந்த இடத்துலேருந்து வத்தியஸ்தானத்துலேருந்து அவள் எப்படியான போயானோ அங்கே இருக்கிறவாலாம் கடைசி வரைக்கும் என்னால் என்னோட யாரும் வரப்போறதில்ல அந்த அவர் அவை அவர்கள் ஸ்வஷரீரைஹி கதமபி நிவர்த்தமானாக தன்னுடைய ஷரீரங்களினால் தே ஆர் மூவிங் அவுட் ஆஃப் த பிளேஸ் அவளுடைய ஆப்சன்ஸ் வந்து ஃபிசிக்கலி இருக்கே தவிர அவள் இன்றைக்கும் என்னோட என்னை பற்றி வருத்தப்பட்டுந்தான் இருக்காள் மனசளவில் அவள் எல்லோரும் அங்கே இருந்துட்டுருக்கான்னு அர்த்தம் ஸ்வஷரீரைஹி கதமபி நிவர்த்தமானாக தன்னுடைய ஷரீரங்களினால் எப்படியோ அந்த இடத்துலேருந்து அவள் நகர்ந்துட்டுருக்கா அப்படின்னா மனசு அங்கேருந்து போகணும்னு சொல்லலை ஷரீரம் அவளை நகர்த்துறது புரியுறதா அப்படி இருக்கின்ற பரிவர்த்தித சோக தீன வதனா ரொம்ப ஒரு ஒரு சோகமான ஒரு வதனத்தோடு வச்சுண்டு வதனத்தோடு கூட பாஷ்ப குருகையா கண்லேருந்து ஜலம் ஒழுகிண்டு அப்படிப்பட்ட ஒரு திருஷ்டியாக மாம் அனுகச்சந்தி அவள் ஷரீரேன்னு போகிறா ஆனால் அவள் திருஷ்டிகள் வந்து அவளுடைய கண்கள் வந்து என்னையே தான் பின்தொடர்ந்துருக்கு எப்படிப்பட்ட அந்த கண்கள் அப்படின்னா கண்ணீர் மல்க கண்ணீர் பொழுகி ஒழுகின்றிருக்கிற அந்த கண்கள் என்னையே பின்தொடர்ந்துருக்கு மனசு இல்லாமல் அங்கேருந்து போகிறான்னு அர்த்தம் There's no other choice for them. Mela padingo. Arya Chandalaha, Arya Chandanadasa, Agataha Si, Vadhyasthanam, Tad Visharjaya Parijanam. Vadhyasthanam vandurthu, onnodaya Parijanam, onnodaya family members of Uttudu, abdingra. Chandanadasa, Kudumbini, Nirvartasva, Sampratam, Saputra, Na Yuktam Kalu, Atafparam, Anugantum. ஸோ குடும்பினி ஒய்ஃபை பார்த்து சொல்கிறான் இங்கேருந்து சாம்பிரதம் சபுத்ரா நிவர்த்தஸ்வ குடும்பினி சபுத்ரா குடும்பினி புத்திரனோடு கூட இங்கேருந்து கிளம்பிடும் நான் யுக்தம் கலு அந்த அத்தப்பரம் அனுகந்தம் இதுக்கப்புறம் என்ன பின்ன பின்தொடர்ந்து வருதுங்கிறது இட்ஸ் நாட் கரெக்ட் அப்படிங்கிறோம் குடும்பினி சபாஷ்பம் சாஸ்திரம் என்ன அப்படின்னா தேசாந்தரம் பிரஸ்திதம் பந்தும் ந அனுகச்சேத் இது சாஸ்திரம் தேசாந்தரம் போகிற பந்துவை பின்தொடரப்படாதுங்கிறது சாஸ்திரம் ஆனால் இங்கே வந்து இவன் தேசாந்தரம் போல இவன் பரலோகம் போகிறான் அதுக்கு தான் அவன் பதில் சொல்கிறான் பா கண்ணீர் ததும்ப சொல்கிறான் பரலோகம் பிரஸ்திதக ஆரிய ஆரியகன்னா தேசாந்தரம் நீங்கள் வந்து வெளியூருக்கு போல பரலோகத்துக்கு போயின்னு இருக்கே அதனால் பரலோகம் பிரஸ்தித்திய தூ அனுகமனம் உஜிதமேவ இது பாவ சரியா மேலே ம் நீ பெருசா வந்து வருத்தப்படாத அலம் விஷாதேன போறும் உன்னோட வருத்தத்துக்கு சினஃப் அகம் அயம் மித்ரகாரியேன அயம் விநாசக மே மித்ரகாரியேன என்னுடைய இந்த விநாசம்ங்கிறது மித்திரகாரியத்தினால ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால எனக்கு இந்த மாதிரி ஒரு விநாசம் ந புனக புருஷதோஷேன அப்படின்னா நான் எந்த தப்பையும் பண்ணலப்பா ஒருத்தருக்கு சகாயம் பண்ண போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்திதி வந்ததுனால உன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து குற்றவாளின்னு நினச்சி நீ அழற மாதிரி அழ வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் இதில் வருத்தப்படுறதுக்கு உனக்கு ஒன்றுமே கிடையாதுங்கிறான் ஐஆர்சி அது அயம் அயம் மித்திரகாரேன மே விநாசகன புனக புருஷதோஷேன ததலம் விஷாதேன ஃபுல்லாகவே போடுங்கோ இல்லைனா புருஷதோஷேன வரைக்கும் கூட வரும் ம் மேலே குடும்பினி ஆரிய எது ஏவம் தது இதானியம் கால குலஜனசிய நிர்வர்த்தித்தும் ஆ ஸோ வந்து ஆரிய எது ஏவம் தத் இதானீம் அகாலக குலஜனஸ்ய நிவர்த்தித்தம் அப்படின்னா இட் திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் த ஃபேமிலி டு லீவ் ஐ கேன் ஸ்டே ஹியர் ஃபார் சம் மோர் டைம்ங்கிறான் டைம்னு சொல்கிறா புரியுறதா ம் படிங்க அஹம் கிம் அத்த கிம் வியவசித்தம் வியவசித்தம் குடும்பின்யா நீ என்ன யோசிச்சிருக்க என்ன உன்னுடைய பிளான் என்ன நான் இப்போ போனதுக்கப்புறம்னு கேட்குறான் ம்
कुटुम्बिनी भर्तुः चरणौ अनुगच्छन्त्या आत्मानुग्रहः भवतु इति अनुगच्छन्त्या आत्मान आत्म अनुग्रहः भवति इति भवतु इति सो भर्तावினுடைய சரணங்களை ஃபாலோயிங் தி ஃபுட்ஸ்டெப் ஆஃப் தி ஹஸ்பண்ட் நீ போனதுக்கு அப்புறம் நானும் உயிர் தியாகம் பண்ணிடுவேங்கிற மாதிரி சொல்றா புரியா புரியறதா பர்த்துஹ சரணவ அனுகச்சந்தியா ஆத்மானுகிரஹ பவது இதி ஈஆர்சி அதுவும் சந்தனதாச ஆரியே துர்வியவசிதம் இதம் த்வயா அயம் புத்திரகஹ அஸ்ருத லோக சம்யவஹாரஹ பாலஹ அனுகிரஹீதவ்யஹ ஆரியே துர்வியவசிதம் இதம் இது வந்து திஸ் இஸ் நாட் அ கரெக்ட் பிளான் தப்பு த்வயா த்வயா அனுகிரஹீதவ்யஹ பாலஹ நம்மளுடைய புத்திரனான இவன் உன்னால் பரிபாலனம் பண்ண வேண்டும் வேண்டிய ஸ்தித்தியில் இருக்கான் ஏன் அப்படின்னா அஸ்ருத லோக சம்யவஹாரஹ பாலக இவன் வந்து குழந்தை இவனுக்கு இன்னும் வந்து லோக விவகாரமே தெரியல சேம் ஸ்தித்தி தான் நான் உங்களுக்கு சாருதத்தனில் வந்தது ஞாபகம் இருக்கா அவன் மத்தியஸ்தானத்துக்கு ஆஷின் போகும்போது அவள் ஒய்ஃபு வந்து தானும் உயிர் தியாகம் பண்ண போகிறேன் அப்படின்னு தூர்த்தா சொல்வோம் அப்படியே அதே மாதிரி ஒரு சீன் இங்கேயும் மேலே குடும்பினி அனுகிருந்து ஏனம் பிரசன்னா தேவதாக ஜாத புத்திரக பத பஷ்டிமையாக பிதுஹு பாதையோகு அனுகிருண்ணந்து ஏனம் பிரசன்னாக தேவதாக தேவதைகள் வந்து இவனுக்கு அனுகிரகம் செய்யட்டும் ஜாத புத்திரக பத பஷ்டிமையாக பிதுஹு பாதையோகு அப்பாவினுடைய பாதத்தில் போய் விழு அப்படிங்கிறான் பஷ்டிமக அப்படின்னா அத்தப்பரம் திரஷ்டும் அசக்கியேஷு இத்தியர்த்தா அதுக்கு வந்து பஷ்டிமகங்கிற ஒரு வார்த்தையாம் அபஷ்டிமக அப்படின்றிருந்தாலும் அதுவும் அதே தான் மினி சரியா பஷாத் பவஹ பஷ்டிமகவான் புதுசாக இருக்குது இதெல்லாம் இல்லை பஷாத் பவௌ அப்படின்னா கடைசி தடவையாக பார்க்க போகிறது அதுக்கு வந்து பஷ்டிமௌ பஷாத் பவௌ இதோட யூசேஜ் வந்து மாலதி மாதவத்தில் இருக்கான் பஷ்டிமம் அப்படிங்கிறது தான் வார்த்தை பஷ்டிமேஷு இதி அத்தப்பரம் திரஷ்டும் அசக்கியேஷு இத்தியர்த்தா அப்படின்னு கிழியும் போட்டிருக்க சரியா மேல படிங்க புத்திரஹ பாதயோஹ நிபத்ய தாத கிமிதானி மயா தாத வெரஹிதேன அனுஷ்டாத்தவ்யம் ஆமாம் நான் வந்து இப்போ அப்பா போனதுக்கு அப்புறம் இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு காலில் நமஸ்காரம் பண்ணிட்டு கேட்கறது அந்த குழந்தை ம் சந்தனதாச புத்திர சாணக்கிய வெரஹிதே தேசே வஸ்தவ்யம் பாருங்க சாணக்கியன் இல்லாத உலகத்தில் ஊரில் வாழ் புத்திர சாணக்கிய விரகிதே தேசே வஸ்தவ்யம் சாணக்கியன் இல்லாத இடத்துல நீ வாழ் அனேன சாணக்கியஸ்ய அத்தியந்தம் க்ரௌரியம் முக்தம் எப்படி ஒரு ஒரு குரூரதா அவன் மேலே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அவன் இல்லாத ஊரில் நீ வாழுப்பா அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறான் பையனுக்கு வேற எதையும் சொல்லாமல் ஆமாம் சாணக்கிய விரகிதே தேசே வஸ்தவியம் சாணக்கியன் இல்லாத இடத்துல தேசத்தில் வாழ்வேன் மேல எல்லாம் உனக்கு வந்து சூலம் வந்து போட்டாச்சு இப்போ வந்து ரெடி ஆயிடு நீ அப்படிங்கிறான் மேல குடும்பினி ஆரியாக பரித்ராயத்துவம் பரித்ராயத்துவம் யாராவது காப்பாத்துங்களேன் அப்படின்னு கேட்குறான் அவன் ஒய்ஃப் சும்மா கூச்சலிட்டு இருக்க ஸ்வர்க்கம் கதானாம் தாவது தேவாக துக்கிதம் பரிஜனம் அனுகம்பந்தே அதாவது ஸ்வர்க்கம் கதானாம் துக்கிதம் பரிஜனம் தேவாக அனுகம்பந்தே ஸ்வர்க்கத்துக்கு போனவர்களினுடைய துக்கிதம் பரிஜனம் துக்கம் யார் வந்து ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டாலோ அவளுடைய ஃபேமிலியன்னு அர்த்தம் ஸ்வர்க்கம் கதானாம் ஸ்வர்க்கத்தை ஸ்வர்க்கத்துக்கு போனவர்களுடைய துக்கிதம் பரிஜனம் துக்கமான பரிஜனங்களை வருத்தப்படுகின்ற பரிஜனங்களை தாவது தேவாக அனுகம்பந்தே தேவர்கள் வந்து காப்பாற்றுவா சரியா வித்தின் பிராக்கெட்ஸில் தான் எனக்கு கொடுத்துருக்கார் அந்நியத்துச்ச மேலும் என்ன அப்படின்னா மித்திரகாரே காரியேன மே விநாசக ந அயுக்த காரியேன என்னுடைய நாசம்ங்கிறது மித்திரகாரியத்துக்கோசரம்
ஐயோ நான் எதுவும் தப்பு பண்ணிடல. தத் கிம் ஹர்ஷஸ்தானே அபி ருத்யதே. இது வந்து சந்தோஷப்பட வேண்டிய ஒரு தருணம், அதில் கூட வந்து நீ போய் அழுதுன்னு இருக்கியே அப்படின்னு சொல்கிறான் சந்திரதாசன் ஒய்ஃபை பார்த்து. புரியுதா உங்களுக்கு? இது வந்து இஆர்சி. இது ஸ்வர்கம் கதானாம் தாவத் தேவாக துக்கிதம் பரிஜனம் அனுக்கம் பத்தேவனு. அதுக்கப்புறம் மித்திரகாரியேணமே விநாசக நான் யுக்த காரியேன. சரியா மேலே. ம், ஹர்ஷஸ்தானே அப்பி ஹர்ஷஸ்தானே அப்பி ருத்யதேங்கிறது கூட நல்ல வார்த்தை. நமக்கு வந்து நம்மளை அறியாமல் சில கான்டெக்ட்ஸில் வந்து கண்ணில் ஜலம் வருமோனோ அப்போ யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை. சந்தோஷமாக இருக்கிற தருணத்தில் போய் கண் ஜலம் விட்டுருக்கு ஏன்னு. ஆ மேலே பிரதம சாண்டாலே அப்புறம் முதல் சாண்டாளன் வந்து சொல்கிறான், அவன் இன்னொரு சாண்டாளன் பேர் பில்வபத்ரன்னு அவனுடைய பேர். அரே பில்வபத்ர கிரகான சந்தனதாசன், சந்தனதாசனை பிடிச்சுடு, ஸ்வயமேவ கிரகஜனகா கமிஷ்யதி, கிரகஜனவன் தானாகவே போயிடுவான். ம், தித்திய சாண்டாள அரே வஜ்ரலோமன் ஏஷ கிருணாமி, ஆ இப்போ பிடிக்கிறேன் அப்படிங்கிறான். ஆ சந்தனதாச பத்ர முகூர்த்தம் திஷ்ட யாவத் புத்திரகம் சாந்துவயாமி, புத்திரம் பரிஷ்வஜ்ய மூர்தனி ஆக்ராய ஜாத அவசியம் பவித்தவிய விநாசே நித்ரகாரியம் சமுத்வகமானஹ விநாசம் அனுபவாமி. ஸோ பத்ர முகூர்த்தம் திஷ்ட, ஒரு செகண்ட் இருப்பா, யாவத் புத்திரகம் பரிஷ்வஜே, நான் புத்திரனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன் அப்படின்னுட்டு ஆலிங்கனம் பண்ணிட்டு புத்திரம் பரிஷ்வஜ்ய மூர்தினி ஆக்ராய, அவன் வந்து அவனுடைய நெத்தியில் வந்து சும்மணம் பண்ணுறான். ஜாத அவசியம் பவித்தவிய விநாசே மித்திரகாரியம் சமுத்வகமான விநாசம் அனுபவ, ஜாத விநாசே பவித்தவிய அவசியம் பவித்தவியே மித்திரகாரியம் சமுத்வகமான விநாசம் அனுபவ. யார் ஒருத்த வந்து பிறந்தாலும் அவனுக்கு வந்து நாசம் மரணம்ங்கிறது நிச்சயம். அப்படி இருக்கிற தருணத்தில் ஜாத விநாசே அவசியம் பவித்தவியே, நாசம்ங்கிறது ஒத்தனுக்கு, அழிவுங்கிறது ஒத்தனுக்கு டெஃபினட்டாக இருக்குங்கிற பட்சத்தில் மித்திரகாரியம் சமுத்வகமான விநாசம் அனுபவ. அந்த நாசத்தை வந்து வேஸ்ட் பண்ணாத, அந்த யாருக்காவது உதவி பண்ணிவிட்டு அது மூலமாக ஒரு அழிவு வந்ததுன்னா தப்பு இல்லை, அழிவுங்கிறது எல்லாருக்கும் நிச்சயங்கிறான். ஆ மித்திரகாரியேன மரணாத் ஸ்வஸ்ய ஸ்வர்கஹ நிஷ்சிதஹ இதி பாவஹ. சரியா? ம், மேலே அதனால் அதஹ துவயா ந சோச்சயித்தவ்யம் சோசித்தவ்யம் இது. ம், மேலே படிங்கோ. ம், புத்திர தாத்தா கிம் இதமபி பணித்தவியம் குலதர்ம கலு ஏஷ அஸ்மாக்கம். இதுவரை நீங்கள் சொல்லணுமா இது வந்து குலதர்மம் தானே அப்படின்னா குடும்பத்தோட ஒரு நியத்தி தானே, மற்றவாளுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம குலதர்மம் தானே, இதை வந்து நீங்கள் ஸ்பெஷலாக எனக்கு இண்டிகேட் பண்ண வேணாங்கிறது அந்த குழந்தை இல்லை. ம், இந்த சீனை நினச்சா கலங்கிறது ஒரு மாதிரி இல்லையா? ம், மேலே பிடிச்சுக்கோ இவனை சண்டாலோ சண்டாலோ அவனை சந்தனதாசம் கிரகீதம் கிரகீதம் சந்தனதாசம் உரஸ்தாடம் பரித்ராயஸ்வ ச உரஸ்தாடம் அவன் மார்பிள் அடிச்சுட்டே சொல்றான் காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோன்னு. ஆ பிரவிஷ பட்டாட்சே அதாவது டகான் ஒரு கேரக்டரோட என்ட்ரி அதுதான், அசூச்சிதஸ்ய சஹசா சம்பிரமேண பிரவேசக பட்டாட்சேபக. அந்த டிராமா நடந்துட்டு இருக்கும்போது டகான் அந்த ஸ்கிரீனை வந்து தள்ளிட்டு உள்ளே வருதுங்கிறது அதுதான் பட்டாட்சேபம்ங்கிறது. பவதி நான் பேத்தவ்யம் பயப்படாத போகோ போகோ சூலாயத்தனாகா, இந்த சூலத்தில் ஏற்ற போகிறல நீங்கள் வந்து அவனை வந்து சூலத்தை ஏற்றாதீங்கோ, சந்திரதாசன் கொல்லப்பட வேண்டியவன் அல்ல அப்படிங்கிறான். மேலே ஏன சுவாமி குலம் ரிப்போகோ இவ குலம் திருஷ்டம் வினஷ்யத்து புறா மித்ராணாம் வியசனே மகோத்சவ இவ ஸ்வஸ்தேன ஏன ஸ்திதம் ஆத்மா யஸ்ய வதாய வக பரிபவ கஷேத்ரீகிருத்தஹ அபி
प्रियः तस्य इयं मम मृत्युलोक पदवी वद्य त्रक् अपद्यताम्। येन स्वामी कुलं रिपोरिव कुलं दृष्टं विनश्यत् पुरा। ஏன ஏனனா எவனால் எந்த ராட்சசனால் எந்த ராட்சசனான என்னால் ரிப்போஹோ குலம் இவ சுவாமி குலம் வினஷ்யத்து புறா திருஷ்டம். ரிப்புவினுடைய குலம் அழிவதை எப்படி வந்து நான் சாட்சி பூதமாக பார்த்து கொண்டு இருப்பேனோ அதே மாதிரி என்னுடைய சுவாமி குலத்தினுடைய அழிவை நான் பார்த்துட்டுருந்தேன் முன்னாடி. புரியுறதா? ஏன அப்படின்னா அந்த ராட்சசேன மயா ரிப்போஹோ குலம் இவ ரிப்புவினுடைய குலம் இவ போல சுவாமி குலம் சுவாமி குலத்தை வினஷ்யது புறா திருஷ்டம் என அந்த சுவாமி குலம் அதை அழிவதை புறா முன்னாடி திருஷ்டம் மயா. சரியா? எவனால் பார்க்கப்பட்டதோ இந்த ராட்சசனான என்னால். மேலும் என்ன அப்படின்னா மித்ராணாம் வியசனே மகோத்சவே இவ ஸ்வஸ்தேன ஏன ஸ்திதம். மித்ராணாம் வியசனே மித்ரர்களுடைய கஷ்டகாலத்தில் மகோத்சவம் போல மகோத்சவம் போல ஸ்வஸ்தேன ஏன ஸ்திதம். ஏதோ ஒரு உற்சவம் நடந்துட்டுருக்கு எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் எந்த என்னால் இருக்கப்பட்டதோ. புரியுறதா? அதுக்கப்புறம் ஆத்மா எஸ்ய வதாய வஹ பரிபவ க்ஷேத்ர பரிபவ க்ஷேத்ர க்ஷேத்ரீகிருதா சாரி பரிப பரிபவ க்ஷேத்ரீகிருதோ அபி பிரியா. மம ஆத்மா என்னுடைய ஆத்மாவானது என்ன அப்படின்னா எஸ்ய வதாய வஹ பரிபவ க்ஷேத்ரீகிருதோ அபி. எஸ்ய ஆத்மா எந்த என்னுடைய ஆத்மாவானது வஹ உங்களுடைய பரிபவ க்ஷேத்ரீகிருதா அபி உங்களுடைய திரஸ்காரத்துக்கு உங்களுடைய ஒரு அழிவுக்கு காரணமாக இருந்த பொழுதிலும் பிரியஹ பவதி என்னுடைய ஆத்மா இன்றைக்கும் உங்களுக்கு பிரியமாக இருக்கிறது என்னை இன்றைக்கும் உங்களுக்கு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறான். அப்படிப்பட்ட தஸ்ய மம மிருத்யுலோக பதவியும் இயம் வத்யஸ்ரக்கு ஆபத்தியதாம். தஸ்ய மம அப்படிப்பட்ட என்னுடைய இந்த மிருத்யுலோக பதவி இந்த மிருத்யுலோகத்துக்கு போகிறதுக்கு அந்த யமலோக மார்க்க கமன ரூபா அப்படி இருக்கின்ற இயம் வத்யஸ்ரக்கு இந்த வத்தியமாலையானது அணிவிக்கப்படட்டும். லெட் மீ பி அரவுண்ட் வித் திஸ் கார்லண்ட். எது அப்படி தான் எது அப்படின்னா எது வந்து இந்த மிருத்யுலோகத்துக்கு யமலோகத்துக்கு மார்க்க கமன ரூபாவாக இருக்கின்ற இந்த வத்யஸ்ரகை என் கழுத்தில் போடுங்கோ. என்னை கொன்னும் கொல்லுங்கோ அவனை கொல்லாதீங்கோ. ஏன் வந்து என்னை கொல்லுங்கோ அப்படின்னா எந்த ஒருவனான அந்த ராட்சசனானவன் இது சத்ருகுலம் நாசத்தை வந்து பார்த்து சந்தோஷப்படுற நான் என்னுடைய சுவாமி குலம் அழிவை பார்த்து பேசாமல் இருந்தேன் பார்த்து கொண்டிருந்த நான். மேலும் எந்த ஒரு நான் மித்திரர்களுடைய வியசனம் கஷ்டகாலத்திலையும் ஸ்வஸ்தமாக உட்கார்ந்துட்டு இருந்தேனோ அப்படிப்பட்ட என்னால். மேலும் என்னுடைய ஆத்மாவானது உங்களை மாதிரி நல்லவர்கள் கஷ்டப்படும் பொழுதும் என்னுடைய ஆத்மா வந்து இன்னும் அதுக்கு பண்ணலையோ அப்படிப்பட்ட ஆத்மா கிட்ட இன்னும் பிரியபாவத்தோடு இருக்கின்ற நீங்கள். அப்படி இருக்கிற நான் எனக்கு இந்த வத்தியமாலையை போட்டு என்ன என்ன அனுப்புங்கோ அவனை அனுப்பாதீங்கோ. புரியுறதா? இங்கே வந்து ரிப்போரிவ மகோத்சவ இவ ரிப்போரிவ சுவாமி குலம்ங்கிற இடத்துல உப்பமா, மகோத்சவ இவ வியசனே அங்கேயும் உப்பமா, அதுக்கப்புறம் பரிபவ க்ஷேத்ரீகிருதா அபி பிரியா இத்தியத்திர உங்களுக்கு வந்து விரோதாபாசம்னு போட்டிருக்கார். அதாவது நான் வந்து உங்களை இந்த மாதிரி திரஸ்காரம் பண்ண என்கிட்ட நீங்கள் வந்து என்னுடைய ஆத்மா கிட்ட இன்னும் பிரியத்தை வச்சுட்டுருக்கேன். என்னுடைய ஆத்மாவானது உங்களுக்கு அந்த இதை செய்யாட்டியும் அந்த ஆத்மா கிட்ட நீங்கள் பிரியத்தை வச்சுருக்கேள் அப்படின்னு அந்த இடத்துல விரோதாபாசம்ங்கிறார். கொஞ்சம் இழுத்து தான் சொல்லணும் அந்த இடத்துல. சரியா? மேலே படிங்க. சபாஷ்பம் சபாஷ்பம் விலோக்கிய அமாத்யாச்சிமிதம்
என்னது இது எங்கே வந்தீங்கோங்கிற மாதிரி, ஏன் வந்து நீ உன்னை பிரகடனப்படுத்தினங்கிற மாதிரி கிம்மிதான். ஸ்வதீய சுச்சரித ஏகதேசிய அனுகரணம் கீழே ஏதது, உன்னுடைய அதாவது ஃபாலோயிங் யுவர் ஸ்டெப்ஸுங்கிற மாதிரி உன்கிட்ட இருக்கிற அந்த சச்சரித்திரம் அதனுடைய ஒரு பார்ட் இது அப்படின்னா, நீ வந்து மரண அவஸ்தையிலையும் கூட என்னுடைய ஃபேமிலியை என்னுடைய பரிவாரத்தை நீ வந்து சமர்ப்பிக்கலை, அப்படி இருக்கிற ஒரு நல்லவன் நீ, அதில் ஒரு பாதியான நான் காமிக்க வேண்டாமா என்னுடைய நல்ல தன்மையை, அதுதான் இது அப்படிங்கிறான். ம் சந்தனதாசக அம்மாத்திய சர்வம் அப்பி இமம் பிரயாசம் நிஷ்பலம் குருவத்தா ஸ்வயாஜ்யம் அனுஷ்டிஷ்டம். என்ன அனுஷ்டித்தம், எல்லாம் நம்மளுடைய பிரயாசம் நம்மளுடைய பிரயத்தனம் எல்லாம் நிஷ்பலமாக்குற மாதிரி இந்த மாதிரி நீயே உன்னை சரணம் பண்ணிவிட்டிய அப்படிங்கிறான். ம் என்ன சொல்றான் சகே, ஸ்வார்த்த ஏவ அனுஷ்டிதஹ, நான் வந்து கரெக்டா என்ன செல்ஃபிஷா என்ன பண்ணணுமோ அதான் பண்றேன் அப்படின்னா, இதம் துவத் சம்ரக்ஷணம்ங்கிறது உன்னை காப்பாத்துறதுங்கிறது என்ன அப்படின்னா, என்னுடைய ஆத்மாவே நான் காப்பாத்திக்கிற மாதிரி, புரியுறதா? ஸோ அதனால் வந்து உன்னை ரட்சிக்கிறதுங்கிறது நான் ஒரு தப்பும் பண்ணலை, எனக்கு வந்து செல்ஃபிஷாக தான் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, உன்னை வந்து காப்பாற்றுறதுங்கிறது ஆத்ம சம்ரக்ஷணத்துக்கு ஈக்குவல். கிருதம் உபாலம்பேன, அதனால் சும்மா வந்து இது பண்ணாத, புலம்பாத, அவர் பிளேம் பண்ணாத. பத்ரமுக நிவேத்தியதாம் துராத்மனே சாணக்கியாய, அந்த சாண்டாளனை கூப்பிட்டு சொல்கிறான், நீ வந்து சாணக்கியன்கிட்ட போய் சொல்லு அப்படிங்கிறான். என்னன்னு சொல்லணும் அப்படிங்கிறான். என்ன அப்படின்னா, துஷ்காலே அப்பி கலவு, சரியா அப்படி பிரிக்கணும் அதை, துஷ்காலே அப்பி கலவு அசஜன ருச்சவு பிராணைஹி பரம் ரக்ஷதா நீதம் ஏன யசஸ்வினா அதிலகுதாம் ஔஷீனரீயம் யசகா புத்தானாமபி சேஷ்டிதம் சுசரிதைஹி கிளிஷ்டம் விஷுத்தாத்மனா பூஜார்ஹோஹம் பூஜார்ஹோபி சஹ யத்கிருதே தவகதா வத்யத்வம் ஏஷோ அஸ்மி சஹ, புரியுறதா? ஸோ வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒவ்வொரு வரியாக சொல்லிட்டு வரான், துஷ்காலே அப்பி கலவு, அதாவது அசஜன ருச்சவு அசஜன ருச்சவு துஷ்காலே கலவு அப்பி பிராணைஹி பரம் ரக்ஷதா, அதாவது இது வந்து கலிகாலம், இங்கே வந்து எல்லாத்த விட முக்கியம் அவளுடைய உயிர், எவ்ரிபடி இஸ் செல்ஃபிஷ், அப்படி இருக்கின்ற இந்த கலவு, இந்த கலவுங்கிறது துஷ்காலே கலவு, துஷ்காலே அப்படின்னா ரொம்ப பாபத்தோடு நிரம்பி இருக்கிற இந்த கலியுகே அப்படின்னு அர்த்தம். கலியுகே அப்பி பிராணைஹி பரம் ரக்ஷதா, தன்னுடைய பிராணனை விட வேற ஒன்றுத்த காப்பாற்றுறான் பாலயத்தான் அர்த்தம். யா என்ன அப்படின்னா, இந்த அசஜன ருஷோ ருச்சவ் அப்படின்னா சாத்வி, ஒரு சாது ஒரு சாதுவான ஒரு லோக பிரவருத்திங்கிறது கிடையாது இங்கே இந்த கலியில். அப்படி இருக்கின்ற இந்த பாப்பினி கலவு, இந்த பாபமான பாபத்தோடு இருக்கின்ற இந்த கலியுகத்திலும் கூட, சரியா, கலவு அப்பி பிராணைஹி பரம் ரக்ஷதா, தன்னோட உயிரை விட உணுத்தர மேலாக நினச்சி காப்பாற்றியிருக்கான். யார்? இந்த சந்தனதாசன். புரியுதா உங்களுக்கு? தன்னோட உயிரை விட இந்த கலிகாலத்தில் அவாவாளுக்கு ரொம்ப, எல்லாருமே வந்து தன்னுடைய செல்ஃபிஷ் மோட்டிவோடு இருக்கின்ற இந்த கலிகாலத்தில் அசஜன ருச்சவ் அப்படின்னா ஒரு ஒரு அசதி, ஒரு அசாத்வி ஜனருச்சிகி, ஒரு லோக பிரவருத்தி, சாத்வியான லோக பிரவருத்தி இல்லை, நல்ல நல்ல விதமான ஜனங்களினுடைய பிரவருத்திங்கிறது கிடையாது. அப்படி இருக்கின்ற துஷ்காலே கலவு, எல்லாம் அந்த கலவுக்கு அட்ஜெக்டிவாக போகிறது. அசஜன ருச்சவ் துஷ்காலே கலவு அப்பி பிராணைஹி பரம் ரக்ஷதா, தன் உயிரை காட்டிலும் மேலாக நினைத்து கொண்டு காப்பாற்றினான் அந்த சந்தனதாசன். ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னா, நீதம் ஏன யசஸ்வினா அதிலகுதாம் ஔஷீனரீயம் யசக, மேலும் என்ன அப்படின்னா, யசஸ்வினா ஏன ஔஷீனரீயம் யசக அதிலகுதாம் நீதம், அதாவது யசஸ்வி ரொம்ப புகழோடு இருக்கின்ற அந்த யசஸ்வினா, அவரால் அந்த சந்தனதாசனினால் ஏன
ஔஷீனரியம் யசா, அதாவது உஷீனரனுடைய புள்ள ஔஷீனரன், அதாவது ஷிபி, ஷிபியினுடைய யசஸ், ஷிபிங்கிறவன் அந்த இதை இந்திரன்கிட்டேருந்து அந்த பக்ஷியை காப்பாத்தினான் இல்லையா, அவனுடைய அந்த ஔஷீனரத்து அவன் செஞ்ச அவனுடைய யசஸ், அதையே அதிலகுதாம் நீதம் இந்த யசஸ்வினா, இந்த புகழோடு இருக்கின்ற இந்த சந்தனதாசினா தாசனினால் அந்த ஷிபியினுடைய ஒரு புகழும் வந்து கீழே தள்ளப்பட்டது அப்படின்னா இட் பேல்ஸ் இன் கம்பேரிசன் அர்த்தம். புரியுறதா? அப்படி மேலும் என்ன, மூணாவது என்ன அப்படின்னா, புத்தானாமப்பி சேஷ்டிதம் சுச்சரிதைஹி கிளிஷ்டம் விசுத்தாத்மனா, விசுத்தாத்மனா ரொம்ப சுத்தமான மனசுடைய இந்த சந்தனதாசனினால், சுச்சரிதைஹி புத்தானாம் சேஷ்டிதம் அப்பி கிளிஷ்டம், நன்றாக சுச்சரிதம் அப்படின்னா நல்ல ஒரு குட் கான்டக்ட், நல்ல ஒரு சீலமோடு இருக்கின்ற அந்த சாது சரித்தம் அவள் அந்த மாதிரி இருக்கின்ற புத்தானா பௌத்தர்களினுடைய சேஷ்டிதம் அப்பி, அவர்களுடைய ஒரு சாரித்திரியம் இல்லைன்னா சரித்தம் அதையும் கூட கிளிஷ்டம் அப்படின்னா திரஸ்கிருதம் கீழே தள்ளப்பட்டது. எல்லாமே இவனுக்கு அகெயின்ஸ்டா, அதாவது வென் கம்பேர் டு சந்திரதாசன் எவ்ரி திங் பேல்ஸ் அந்த மாதிரி. புரியுறதா? எல்லாமே கீழே தள்ளப்பட்ட ஒரு கம்பேரிசன். நீங்கள் வந்து ஔஷீனரன் எடுத்துட்டேன்னா அவன் செய்கிறத விட அவனுடைய யசஸ்ஸானது கீழே தள்ளப்பட்டது இவனால். மேலும் பௌத்தர்களினுடைய அந்த சேஷ்டிதம் சுச்சரிதைஹி சேஷ்டிதம் இருக்குது பாருங்கோ, நல்ல ஒரு குட் கான்டாக்ட், அதுவும் வந்து இவனை கம்பேர் பண்ணும்போது அது ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. மேலும் என்ன, பூஜார்ஹோ அபி சஹ யத்கிருதே தவகதஹ வத்யத்வம் ஏஷோ அஸ்மி சஹ, சஹ பூஜார்ஹோ அபி யத்கிருதே தவவத்யத்வம் கதஹ சஹ ஏஷஹ அஸ்மி. புரியுறதா? சஹ அந்த ஃபஸ்ட்டு சஹங்கிறது சந்தனதாசன், சஹ சந்தனதாசஹ பூஜார்ஹோ அபி, அவன் வந்து பூஜன யோகியோ அபி, புரியா, அர்ச்சன யோகியோ அபி, யத் கிருதே எந்த காரணத்தை குறிப்பிட்டு குறித்து, தவ உன்னுடைய வத்யத்வம் அந்த கொல்வது என்பது தன்மையை, கதக பிராப்தக அவன் அது எந்த காரணத்தை விட்டு அப்படின்னா, சஹ ராட்சசக ஏஷக அஸ்மி, எந்த காரணத்தோசனும் நீ அவனை கொல்ல போகிற இந்த ராட்சசன் உனக்கு கிடைக்கணும்னு, அப்படிப்பட்ட ராட்சசன் உனக்கு முன்னாடி நிற்கிறாங்கிறத போய் சொல்லுங்கிறான். ஷிவினா புண்ணியே கிருத்தயுகே தத்கிருதம் இது நத்திர சித்திரம், கிருதயுகத்தில் ஷிபியால் செய்யப்பட்டதுங்கிறது பெரிய விஷயமே இல்லை, ஏன்னா யுகத்துக்கு யுகம் தர்மம் மாறும் இல்லையா. அப்போ வந்து இந்த மாதிரி அதர்மிகள் சஞ்சாரம் பண்ணின்னு இருக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி தர்ம சஞ்சாரம் ஜாஸ்தியாக இருக்கின்ற அந்த கிருதயுகத்தில் ஷிபினா எத் கிருத்தம்ங்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது ஒன்றும் ஆச்சரியஜனகம்ங்கிறது இல்லை, ந சின்ன அத்திர சித்திரம். அதுக்கப்புறம் ஆனால் இந்த சந்திரதாசன் எப்போ பண்ணியிருக்கான் அப்படின்னா, பாப்பே கலியுகே, பாப்பம் நிறைந்த இந்த கலியுகே, கலியுகத்தில் ஈதிருஷம் கர்ம குர்வானஹ ததோபி அதிசயிதஹ யஹ சந்தனதாசஹ ச த்வயா அத்யர்த்தம் அர்ச்சனீயோ அபி யஸ்ய மம கிருதே ஈதிருஷீம் விபத்திம் உபநீதஹ சோயம் தவ விதேயோ அஸ்மி இத்யர்த்தஹ. பிரியர்த்தா, பாப்பே கலியுகே அவன் இந்த மாதிரி ஒரு நல்ல கர்மாவை பண்ணியிருக்கிற அந்த சந்தனதாசன், அதிசயிதா யக சந்தனதாசக, ரொம்ப உத்கிருஷ்டமான ஒரு காரியத்தை செஞ்ச அந்த சந்தனதாசனானவன், துவயா அத்தியர்த்தம் அர்ச்சனியோ அப்பி, நீ வந்து அவனை பூஜிக்கணும் அர்ச்சிக்கணும் அப்படி இருக்கிற பொழுதிலும் என்ன பிடிக்கணும் அப்படிங்கிறதுனால விபத்தியும் உபநீதக, அவனை வந்து நீ கஷ்டத்தில் கொண்டு போய் தள்ளிட்ட, அப்படிப்பட்ட சோ அயம் தவ விதேயோ அஸ்மி, அப்படிப்பட்ட அந்த நான் உன் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். புரியுறதா உங்களுக்கு? இன்னொன்று, புத்தாகா அத்தியந்த தயாலவக இது பிரசித்தம் தேஷாமபி சேஷ்டிதம் தயாலுத்வம் கிளிஷ்டம் கிருதி கிருஷீகிருதம் இத்தியர்த்தா, பௌத்தர்கள் வந்து அஹிம்சா ஃபாலோ பண்ணுறவா, அவள் வந்து ரொம்ப தயாலவாக ரொம்ப தய நிறைந்தவர்கள், அப்படி இருக்கின்ற அவர்களும் அவர்களுடைய தயாலுத்வத்தையே இவன் வந்து கீழே தள்ளிட்டான். அப்படி இருக்கிற இவனை வந்து போய் நீ வந்து சூலத்தில் ஆரோபம் பண்ணி கொல்றேங்கிறியே. அஸ்மின் துஷ்டகாலே கலியுகே அபி ஔஷீனர நரசிவேகே சரித்தம் ஸ்வ பிராணாத் பிராணதானேன அந்யம் பரிரக்ஷதா ஏன மந்தீகிருதம்
किञ्च स्वकीय विशुद्धाचरणैः येन बौद्धानां विशेषितं सर्वता सम्मानार्हः अपि सः महात्मा चन्दनदासः यस्य कृते शूलम् आरोपितः सः अहं राक्षसः वध्यस्थाने समागतोऽस्मि इति निवेदय இதை போய் சொல்லு அப்படிங்கிறோம் சரியா இங்கே வந்து வெதிரேக அலங்காரம் அவளெல்லாம் விட இவன் வசதி உபமேயமாக இருக்கின்ற இந்த சந்தனதாசன் ஒவ்வொரு உபமானத்தை சொல்லி அவளை இவாளை அவளை விட இவன் பெட்டர் இவாளை விட அவன் பெட்டருங்க சொல்கிறான் சரியா ம் மேலே படிங்கோ பிரதமாக அரே பில்வ பத்திரக்க त्वं तावत् चन्दनदासं गृहीत्वा इह एतस्य श्मशानपादपस्य छायायां मुहूर्तं तिष्ठ यावतहं चाणक्यस्य निवेदयामि கிரகீதஹ அமாத்திய ராட்சசகை ஸோ பிரதம சாண்டாளன் சொல்கிறான் நீ வந்து பில்வபத்திரக சந்தனதாசனை கிரகித்வா பிடிச்சிண்டு இங்கே ஏதஸ்ய ஸ்மசான பாதபஸ்ய சாயாயாம் சுடுகாட்டனுடைய அந்த மரத்தினுடைய சாயையில் முகூர்த்தம் திஷ்ட நான் வந்து சாணக்கியன்கிட்ட போய் இதை சொல்லிட்டு வரேன் அமாத்திய ராட்சசகா கிரகீதகன்னுட்டும் சரியா அரே வஜ்ரலோமன் ஏவம் பவது அப்படிங்கிறான் போங்கிறான் இது சப்புத்திரதாரேன சந்தனதாசேன சக நிஷ்கிராந்தக புத்திரனோட சந்தனதாசன் கிளம்பிடுறான் ஏது அமாத்தியக அடுத்த சீன் வந்து அந்த பிரதம சண்டாளன் வந்து ராட்சசனை அழைச்சிண்டு சாணக்கியன் கிட்டே போகிறான் ஏது அமாத்தியக வாங்கும் ராட்சசேன சக பரிக்கிரமிய போயிட்டு அஸ்தி அத்திர கோபி நிவேதயத அஸ்தி அத்திர அப்படின்னா அஸ்தி அத்திர கோபி யாரங்கே அப்படின்னு சொல்கிறாரோ அந்த மாதிரி நிவேதயத தாவது நந்த குல நக குலிஷஸ்ய மௌரிய குல பிரதிஷ்டாபகசிய ஆரிய சாணகசிய அதாவது நந்த குலத்துக்கு ஒரு வஜ்ரம் போலவும் இருந்து கொண்டு மௌரிய குலத்தை பிரதிஷ்டாபனம் பண்ண சாணக்கியருக்கு நிவேதயத்தை சரியா இதை கேட்டுட்டு ராட்சசன் சொல்கிறான் ஸ்வகதம் ஏதாப்பி நாம ஸ்ரோதவியம் இதை கூட கேட்கணுங்கிற நிலம வந்துடுத்து பார்த்தியா ம் உடனே வந்து சண்டாளன் சொல்கிறான் ஏஷ ஆரிய நீதி சம்யமித புத்தி புருஷகார கிரகீத அமாத்திய ராட்சசக இது அதாவது உன்னூத்தம்பி உள்ள சொல்கிறான் சாணக்கியன்கிட்ட ஏஷக கிரகீதகா ஆமாத்திய ராட்சசகா என்ன அப்படின்னா யா எப்படிப்பட்ட ராட்சசன் அப்படின்னா ஆரிய நீதி சம்யமித புத்தி புருஷகாரக ஆமாத்திய ராட்சசகா கிரகீதா சாணக்கியனுடைய நய புத்தி அதனால் பிடிக்கப்பட்ட அந்த ராட்சசனானவன் இங்கே வந்து அழைத்து கொள்ள வரப்பட்டார் பத்ர கதைய கதைய இது சாணக்கியன் சொல்கிறார் சொல்லு சொல்லு ततः प्रविशति जवनिका व्रतशरीरः मुखमात्रदृश्यः चाणक्यः அதுக்கப்புறம் அந்த பட்டயன ஆக்ருஷ்டக அந்த சாணக்கியனானவன் மூஞ்சு மாத்திரம் தெரிகிறது சாணக்கியன் என்ன சொல்கிறாருங்கிறத அடுத்த கிளாஸில் படிக்கலாம் சரியா